இறுதி சடங்குகள் முடித்த பிறகு நாளை காலை இன்று அதிகாலை ராஜாஜி ஹாலுக்கு சென்னை ராஜாஜி ஹாலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் இந்த மறைவானது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாகத்தான் பார்க்க முடிகிறது. இரு பெரும் திராவிட இயக்கங்களான ஒன்றான அதிமுகவை பொறுத்தவரை ஒரு தனிப்பெரும் சக்தியாக பல்வேறு வகைகளில் வலிந்து சென்ற முதல்வர் ஜெயலலிதா. அந்த வகையில் பார்த்தால் முதல்வர் ஜெயலலிதாவின் இந்த அவருடைய மறைவு என்பது ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் அமைப்பு கருதுகிறார்கள். நிச்சயமாக முக்கிய நிர்வாகிகளும் தற்போது வாயில் அருகே வாழும் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. முதல்வர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாகவே 89 தற்போது வரை இனவிதமான ஒரு அவருடைய தனிப்பெரும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எந்த விஷயத்தையும் விடாமுடியாக செய்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளார் என்று கூட அதிமுக வைக்கு ஒன்று மதியம் கூட தெரிவித்துள்ளார். அவருடைய சாதனை என்பது நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று வைகோ தெரிவித்துள்ளார். நிச்சயமாக பல்வேறு வகையில் காவிரி விவகாரம் அசலிபுரியவர்களிடம் பல்வேறு வகையில் இந்த மாதிரியான பல்வேறு மையங்களில் தன்னுடைய விழாமையின் காரணமாக முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு விஷயங்களில் சாதித்துள்ளார். அந்த வகையில் வைகோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடானது இன்னும் சற்று நேரத்தில் முதல் மருத்துவமனையில் இருந்து அவருடைய இல்லமான போது தந்து கொண்டு செல்கிறது. 70 அவருடைய அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பணியின்றி மாரடைப்பு காரணமாக அவருடைய இதயத்திப்பானது நின்றுள்ளது என்ற ஒரு செய்தி அதிமுக சொந்தவர்களால்